들어올로 그래. நடைபயணத்தை தொடங்க உள்ள ராகுல் காந்தி தற்போது படகு மூலமாக கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பார்க்கும் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குமரியில் நடைபயணத்தை தொடங்க உள்ள ராகுல் காந்தி தற்போது படகு மூலமாக கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை தற்போது பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட தற்போது படகில் சென்று கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. இன்னும் கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், முழு விவரம் என்ன? இந்திய ஒற்றுமை பயணத்தை தொடங்குவதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரி வந்துள்ளார். கன்னியாகுமரி வந்துள்ள அவர் வந்து தற்போது கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை பார்வையிடுவதற்காக படகில் சென்று கொண்டிருக்கிறார். தற்போது அவருடைய படகு வந்து திருவள்ளுவர் சிலை படகுத்துறை சென்றடைந்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து அந்த படகிலிருந்து இறங்கி திருவள்ளுவர் சிலையை பார்வையிடுவதற்காக செல்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் திருவள்ளுவர் சிலையை பார்த்துவிட்டு அங்கிருந்து அருகில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தையும் சென்று பார்வையிட இருக்கிறார். அங்கேயும் பார்வையிட்டு விட்டு அவர் நேராக வந்து கன்னியாகுமரி கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி மண்டபம் செல்கிறார். அருகில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்திற்கும் செல்கிறார். காந்தி மண்டபத்தில் அவர் வந்து சற்று தியானம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி காந்தி மண்டபம் அருகில் இருந்து தமிழக முதலமைச்சர் வந்து ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணத்தை வந்து தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து கடற்கரை சாலை வழியாக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு நடைபயணமாக செல்கிறார். அதன் பின்னர் வந்து பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசுகிறார். நாளை காலை மீண்டும் அவர் வந்து அகஸ்தீஸ்வரம் என்ற இடத்திலிருந்து தனது நடைப்பயணத்தை வந்து தொடங்குகிறார். 3 நாட்கள், 8, 9, 10 ஆகிய 3 தினங்கள் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இந்த நடைபயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறார். மொத்தம் 12 மாநிலங்கள் வழியாக 150 நாட்கள், சுமார் 3500 கிலோமீட்டர் தூரம் அவர் இந்த நடைபயணத்தை மேற்கொள்வார். மத்திய அரசின் பொருளாதார கொள்கையை உள்ளிட்ட மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அவர் இந்த நடைபயணத்தை மேற்கொள்கிறார். இந்திய மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்படுவதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.